ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு பேங்க் ரெக்ரூட்மெண்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். அது என்னென்னு உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். அதுதான் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் ஜாப் மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் லொக்கேஷன் பார்த்தா மும்பையிலன்னு சொல்லியிருக்காங்க. போஸ்டிங் என்னென்ன போஸ்டிங் பார்த்தோன்னா, டேட்டா அனலிஸ்டிக் போஸ்டிங்க்கும் இன்ஜினியர் போஸ்டிங்க்கும் அப்புறம் அதர் போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணணும் ஆசைப்பட்டீங்க, தாராளமாக ஜாயின் பண்ணலாம். லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா மும்பையில் அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது அவங்களுடைய அஃபீஷியல் சைட்டில் தான் அப்ளை பண்ண முடியும். அது எப்படின்னா இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன், அப்படின்ற வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. பேச்சுலர் டிகிரி இன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிகிரி, அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் பிஜி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் எனி டிகிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிஜி இப்போ மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனி டிகிரியில் நீங்கள் பேச்சுலர் டிகிரி அதனால் பிஇன்னு சேர்க்குறாங்க, பி டெக்னிக் சேர்த்துறாங்க, பிஎஸ்சி, பிகாம், பி பிசிஏ இதெல்லாம் சேர்த்துறாங்க. அப்புறம் போஸ்ட் கிராஜுவேட் இருக்குது, பிஜி முடிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. மினிமம் ஏஜாக நீங்கள் 21 ரீச் பண்ணியிருக்கணும், அதிகபட்ச ஏஜாக நீங்கள் 30 இருக்கணும் அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. 30 மேலே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, 30 இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கான பேக்கேஜை பற்றி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 24,000 50,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எதுக்கு இப்படின்னு உங்கள் போஸ்டிங்னு உங்களுக்கு தெரியாது, உங்கள் போஸ்டிங் இந்த மாதிரி உங்கள் சேலரி மாறும். அதனால் நீங்கள் சேலரி பற்றி கவலைப்படாமல் ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் கன்ஃபார்மாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்குது, அது ஒரு ரெண்டு விதமான ப்ராசஸாக இருக்குது. ஒன்று ரிட்டன் எக்ஸாம், இன்னொன்று பர்சனல் இன்டர்வியூ. இந்த ரெண்டு ப்ராசஸ் நீங்கள் கம்பல்சரி முடிக்கணும்னு சொல்கிறாங்க. இதில் முடித்தா மட்டுமே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிவிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டே ஆகணும். அதனால் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கன்னா ஈஸியாக செலக்ட் ஆகிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதோட முக்கியமான விஷயம், இது எப்படி இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் அப்படின்னு பார்த்தோம்னா 21/11/2019 கடைசி டேட்டு. அடுத்த மாதம் 21 வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும், அதுக்கு மேலே அப்ளை பண்ண முடியாது. அதனால் குயிக்காக நீங்கள் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிவிடுங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு எதனா டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் வேறு எதனா டவுட்னு நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது கிளிக் பண்ணி தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.